வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்டிஏ ஷேரிங்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் 3000 ரேஞ்சிலேருந்து 7000 ரேஞ்ச் வரையும் இருக்கக்கூடிய கொலுசு கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஃபுல்லாக ஃப்ரீ தான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த கொலுசு பார்த்திங்கன்னா இந்த செயின் பேட்டர்னில் கீழே இருக்குது, மேலே ரொம்ப பட்டையாக இருக்குது. செயின் பேட்டர்னில் வந்து கர்வ் கர்வாக கீழே இருக்குது, அதில் முத்து வச்சுருக்கு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதோட கிராம்ஸ் பார்த்திங்கன்னா 143 கிராம்ஸு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்குற இந்த கொலுசு வந்து ஒரே பட்டை, அதில் மேலே ஃபுல்லாக வந்து டைமண்ட் ஷேப்பில் எனாமல் வச்சுருந்துச்சு. நாலு முத்து வச்சுருக்கு இந்த கொலுசில். எவ்வளோ பட்டையாக சூப்பராக இருக்குது பாருங்களா பார்க்கவே. இதோட கிராம் பார்த்திங்கன்னா வந்துட்டு 165 கிராமு. நல்லா கொஞ்சம் வெயிட் கொலுசு. இப்போ நம்ம இப்போ பார்க்குற இந்த கொலுசு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்டை வந்து கொஞ்சம் தின்னாக இருக்குது. அந்த கர்வ் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக வந்து நடுவில் கொஞ்சம் பெருசாக வந்திருக்கு. திரும்பவும் சின்னதாக வந்து நடுவில் கொஞ்சம் பெருசாக வந்திருக்கு. அந்த மாதிரி கர்வ்ஸ் இருக்குது இதில். இந்த கொலுசுமே வந்துட்டு ஒரு நியூ மாடல் தான், பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா 120 கிராம்ஸ் வருது. இப்போ அடுத்து நம்ம பார்க்குற இந்த கொலுசு வந்து பார்த்திங்கன்னா செலங்க கொலுசு. ஆனால் ஒரு ஒரு முத்து தான் வச்சுருக்கு. நல்ல சவுண்டாக இருக்குது ஒரு முத்து வச்சாலும். மேலே வந்துட்டு கொஞ்சம் பட்டையாக இருக்குது, அதுக்கு கீழே வந்து ஃபுல்லாக ஒரு ஒரு முத்தாக வச்சுருக்கு. ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கொலுசுலாம் நம்ம காலில் போட்டால். இப்போ நம்ம பார்க்குற இந்த கொலுசுமே வந்துட்டு செலங்க கொலுசு தான். இதுவுமே வந்துட்டு ஒரு ஒரு முத்து தான் வச்சுருக்கு. மேலே வந்து மேங்கோ ஷேப்பில் எனாமல்ல பண்ணியிருக்காங்க. இதோட கிராம் பார்த்திங்கன்னா 157 கிராமு. அடுத்து இப்போ நம்ம பார்க்குற இந்த கொலுசு பார்த்திங்கன்னா மேலே வந்து கொஞ்சம் தின்னாக வருது. இது ஒரு நியூ கலெக்ஷன் கொலுசு தான். இந்த கர்வ்ஸ் வந்து சின்ன சின்னதாக வருது. அதில் ஒரு ரவுண்ட் விட்டு இன்னொரு ரவுண்டில் வந்துட்டு எனாமல் வச்சுருக்கு. நான் உங்களுக்கு கிளியராக காட்டுறேன் பாருங்கள். ஒரு கர்வ், அந்த கர்வ்குள்ளேயே சின்னதாக ஒரு வளையை வச்சு அதில் ரெண்டு முத்து தொங்குது. ரொம்ப நல்ல கலெக்ஷன் இது. இந்த கொலுசு பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு யங்ஸ்டர்ஸாக இருக்கவங்களும் போடலாம், கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்ஸும் போடலாம். நல்ல ஒரு ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸு. சூப்பராக இருக்குது இந்த கொலுசு. இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 120 கிராம்ஸ் வருது இந்த கொலுசு பார்த்திங்கன்னா. அடுத்து இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கொலுசு வந்துட்டு நார்மலான ஒரு ஓல்டு மாடல் கொலுசு தான். பட் ஆனால் கீழே பார்த்திங்கன்னா முத்து எதுவுமே வச்சில்ல. இந்த வளைய வளையமாக வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே வந்து ஒரு ரெண்டு மூணு முத்து இருக்குது. சவுண்டே வராது, சவுண்டே எனக்கு வேணாம், ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி கொலுசு வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு முத்து தான் வச்சுருக்கு. இந்த கொலுசு பார்த்திங்கன்னா கொஞ்சம் செலங்க கொலுசு தான். செலங்க கொலுசுலேயே கொஞ்சம் வெயிட் கம்மியான கொலுசு. இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு முத்து தான் வச்சுருக்கு. மேலே பட்டை பார்த்திங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் மெலிசாக இருக்குது, தடியாக இல்லாமல் கொஞ்சம் மெலிசாக இருக்குது. கொஞ்சம் கிராம் வந்து கம்மியாக வரும். இதோட கிராம் பார்த்திங்கன்னா வந்துட்டு 105 கிராம்ஸ் வருது. 110 கிராம்ஸ் வருது. அடுத்து இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா இதுவுமே ஒரு சிம்பிளான கொலுசு தான். நாலு முத்து வச்சுருக்கக்கூடிய கொலுசு. இது பார்த்திங்கன்னா 112 கிராம்ஸ் தான் வருது. பட் இது மேலே உள்ள பட்டை கொஞ்சம் பெருசாக இருக்குது. கீழே வந்துட்டு கொஞ்சம் கட்டிங்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. இதுவுமே வந்துட்டு ஒரு ஓல்டு மாடல் தான். பட் மேலே வந்து எனாமெல்லாம் வச்சு கட்டிங்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த செயின்ஸ் வந்துட்டு ஒரு வேவ் மாதிரி இருக்குது. இதோட கிராம் பார்த்திங்கன்னா 159 கிராம்ஸ் வருது. பிரைடல்ஸ்லாம் இந்த மாதிரி கொலுசு எல்லாம் தாராளமாக வாங்கி போடலாம். நல்லா கால் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும், சூப்பராக இருக்கும். அடுத்து இப்போ பார்க்கக்கூடியது நம்ம சிம்பிளான ஒரு மெலிசான கொலுசு தான். இதில் பார்த்திங்கன்னா நாலு முத்து வச்சுருக்கு இந்த கொலுசில்.
இது பார்த்தீங்கன்னா 73 கிராம் தான். 4 இல்லை 5 முத்து வச்சுருக்கு. அந்த முத்துக்கு மேலெலாம் வந்துட்டு எனாமல் வச்சுருக்கு. இதுவுமே வந்துட்டு ஒரு சிம்பிளான கொலுசு தான். இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கீழே அந்த கட்டிங்ஸ் தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் 4 முத்து வச்சுருக்கு. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 92 கிராம்ஸ் வருது. இந்த கொலுசு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பட்டையாக இருக்குது. மேலே 4 முத்து வச்சுருக்கு இந்த கொலுசு. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 118 கிராம்ஸ். இது நல்லா வந்து கொஞ்சம் பட்டையாக போடுறவங்க இந்த மாதிரி கொலுசு போடலாம். அடுத்து இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கொலுசு வந்துட்டு ஒரு ஒரு முத்தை வச்சு இருக்கக்கூடிய செலங்க கொலுசு தான். அந்தந்த ஒரு முத்துக்குள்ளேயும் வந்துட்டு வளைய வளையமாக வந்து ஒரு ஒரு முத்து வச்சுருக்கு. பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே. இதுவுமே ஒரு நியூ கலெக்ஷன் கொலுசு தான். ரொம்ப அழகாக இருக்கும் காலில் போட்டாக்கா இந்த கொலுசுலாம். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 140 கிராம்ஸ் வருது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கொலுசு வந்துட்டு ஒரு நியூ கலெக்ஷன் தான். மேலே வந்து மெலிசாக இருக்குது. அந்த மேலே உள்ள கட்டிங்கும் சூப்பராக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கர்வ்ஸ், அது கீழே குண்டு, நல்ல ஒரு எனாமல் வச்சுருக்கு. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 68 கிராம்ஸ் 108 கிராம்ஸ் வருது. இதுவுமே ஒரு நியூ மாடல் தான். அடுத்து இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கொலுசு வந்துட்டு இது ஒரு சிம்பிளான கொலுசு தான். நல்ல ஒரு 4 முத்து வச்சுருக்கக்கூடிய கொலுசு. இது பார்த்தீங்கன்னா வந்து 92 கிராம்ஸ் வருது. இதில் மேலே வந்து எனாமல்ஸ் வச்சுருக்கு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கொலுசும் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான கொலுசு தான். எனக்கு வந்துட்டு ரொம்ப பட்டையாலாம் போட பிடிக்காது, சிம்பிளாக தான் போட பிடிக்குன்றவங்க இந்த மாதிரி கொலுசு யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 4 முத்து வச்சுருக்கு இந்த கொலுசு. கீழே உள்ள அந்த ரவுண்ட் கட்டிங் வந்து சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கொலுசும் வந்துட்டு நல்ல ஒரு சிம்பிளான கொலுசு தான். நல்லா நான் சிம்பிளாக தான் போடுவோம், எந்த சிலை ரொம்ப கிராண்டெல்லாம் போடாமல் அப்படின்றவங்க இந்த மாதிரி கொலுசு வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா 60 கிராம்ஸ் வருது. இந்த கொலுசோட கட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன், பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கு மேலே வந்து எனாமல் வச்சுருக்கு. இப்போ நம்ம பார்க்குற இந்த கொலுசும் வந்துட்டு ஒரு மெலிசான கொலுசு தான். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 56 கிராம்ஸ் வருது. இந்த கொலுசோட கட்டிங் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முத்து வச்ச கொலுசு. இது நான் சவுண்டே இல்லாமல் தான் போடுவேன்றவங்க இந்த மாதிரி கொலுசு வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரே ஒரு முத்து வச்சு மெலிசாக இருக்கக்கூடிய கொலுசு இது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கொலுசு கலெக்ஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஜுவல்லரி வீடியோலாம் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு யாருக்காவது இந்த டிசைன்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு மெசேஜில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.